வந்து நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் புதுக்கோட்டையில் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம். இந்த தினத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தியாகம் செய்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் இந்த ஸ்தாபக தினத்தை ஒவ்வொரு வருடமும் மிகச்சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை துவங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது இன்றைய தினம் ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை அது கிளை வாரியாக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி அதுபோல் கிளை தலைவர்களை ஊக்கப்படுத்தி இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினமான அடுத்த நிகழ்ச்சிகள் 14ஆம் தேதி வரை அம்பேத்கர் இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்தார் நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்பது இந்த கட்சி உருவாக்கிய தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற 13 ஒன்றியங்களிலும் அதுபோல் 753 பூத் அதாவது கிளைகளிலும் கமிட்டிகளை அமைத்து இந்த மாவட்டம் பலமானமாக மாவட்டமாக உருவாக்குகின்ற வகையில் செயல்பட்டுகின்ற வகையில் நிர்வாகிகள் அனைவரும் பொதுமக்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கேட்டு அந்த நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எதிர்கொள்ள வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி அந்த தேர்தல்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நரேந்திர மோடி.